Hi friends, welcome to Visukirthi's Kitchen. இன்னைக்கு நம்ம ரவா இட்லி செய்ய போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இஞ்சி நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து கறிவேப்பிலை அடுத்து வெங்காயம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் அடுத்து பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுத்து நான் இன்னைக்கு ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன் வதக்கிக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து பெருங்காய பொடி கொஞ்சமா போட்டுக்கோங்க அடுத்து ரவை நான் இன்னைக்கு ரவை 250 கிராம் எடுத்துர்க்கேன் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அடுப்ப நல்ல சிம்லயே வச்சு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சிட்டு அப்ப நம்ம தயிர் ஊத்தி mix பண்ணிக்கலாம் சூடா இருக்கும்போது தயிர் ஊத்தி mix பண்ண வேண்டாம் நல்லா ஆற விடுங்க இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு அடுத்து 1 கப் தயிர் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க அடுத்து உப்பு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் மறுபடியும் தண்ணி ஊத்திக்கலாம் அப்பப்ப தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாட்ட mix பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இருந்தா போதும் இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அடுத்து சோடாப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க மாவு நல்லா இந்த பதத்துல தான் இருக்கணும் நம்ம இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் டைட்டா வெச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி மாதிரி ஊத்துனா இட்லி நல்லா உப்பி வராது அடுத்து இட்லி தட்டுல எண்ணெய் தடச்சுக்கோங்க நம்ம துணி போட்டா துணியில ஒட்டுக்கு இட்லி அதனால துணி போட வேண்டாம் எண்ணெய் தடச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம இட்லியா ஊத்தி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ரவா இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்கு
வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.